Hello students, this is IQBAL. 11th sum paakaporam enna kuduthirukanga na p q enna irukku paarenga first p q two quantities irukku appona motham nammalku four rows varanum seriya first nam inga eppadi eludhanum na first p appuram q appuram negation irundha negation q eludhikonga appuram p if and only if q kuduthirukanga la adhe eludhunga அதுக்கப்புறம் அதுக்கு நெகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களா அதை எழுதுங்க அப்புறம் இந்த சரி என்ன இருக்கு p if and only if negation q அதை எழுதிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் இதுக்கு வந்துரும் ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ் q க்கு வந்து வழக்கம் போல ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் negation q இருக்கு அப்பனா இங்க உள்ள true லாம் false ஆ மாறும் அப்ப என்ன வரும் false ஆயிடும் இது true ஆயிடும் இது false ஆயிடும் இது true ஆயிடும் by condition கொடுத்திருக்காங்க by condition கொடுத்தா நான் என்ன சொல்லிருக்கேன் equal ஆ இருந்தா true different ஆ இருந்தா false அவ்வளவுதான் எதுக்கு p then q, p if and only if q p க்கும் q க்கும் பார்க்கணும் equal ஆ இருக்கு அப்ப true different ஆ இருக்கு அப்ப false different ஆ இருக்கு அப்ப false equal ஆ இருக்கு அப்ப true முடிஞ்சா நெகேஷன் அப்படின்னா இந்த நெகேஷன் ஆஃப் பை கண்டிஷனல் பி த பி இஃப் அண்ட் ஒன் லீஃப் கியூ கொடுத்துருக்காங்களா அப்போ இது அப்படியே ட்ரூவெல்லாம் ஃபால்ஸாக மாற்றிடுங்க ஃபால்ஸெல்லாம் ட்ரூவாக மாற்றுங்க அப்போ ஃபால்ஸ் ஆகிடும் இது ரெண்டும் ட்ரூ ஆகிடும் இது ஃபால்ஸ் ஆகிடும் சரி அதுக்கப்புறம் பிக்கும் நெகேஷன் கியூ சாரி ஆமாம் பி இருக்குல்ல இதுக்கும் நெகேஷன் கியூக்கும் பை கண்டிஷனல் பார்க்கணும் அப்போ ரெண்டுக்கும் பார்த்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ டிஃப்ரெண்டாக இருந்தால் ஃபால்ஸ் பாருங்க இங்கே ஈக்குவலாக இல்லை இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ஃபால்ஸ் இருக்குது அப்போனா ஃபால்ஸ் ரெண்டுமே ட்ரூ அப்போ ட்ரூ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்போ ட்ரூ ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ டிஃப்ரெண்டாக இருந்தால் ஃபால்ஸ் அப்போ ரெண்டு பாருங்கள் ஈக்குவலன்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்டு சிக்ஸ் காலம் ஃபைவ் அண்டு சிக்ஸ் ஃப்ரம் த காலம் ஃபைவ் அண்டு சிக்ஸ் negation of p if and only if q equivalence to p if and only negation q avladha